ஏக்கர் லேண்ட் மட்டும் இருந்தப்போ இது சுற்றும் கைகளை நீட்டி இக்காடு வரை நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வேணும் எத்தனை பேர் அந்த காரியங்கள் நினைக்கிறார்கள். ஐக்கியத்தோடு நின்று சாத்தான கோட்டைகளை உடைப்போ. இயேசுவின் நாமத்தை இந்த இடத்துக்கு பேர் போட வேண்டும் என்ற உள்ளத்தில் ரொம்ப நாடுகளை ஆரம்பிச்சு அண்ணா நகர் இருக்கு, எம்ஜிஆர் நகர் இருக்கு, ஜீசஸ் நகர் இருக்கு, எல்லா சாக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிடுங்க. ஜீசஸ் நகர்ந்தே அந்த நீங்கள் வருகிறது. ஆமே நம்ம நீ ஒன்று நினைக்கணும், நமக்களை இன்றைக்குள்ள சூழ்நிலை வச்சு திட்டங்கள் போடக்கூடாது. தேவன் யார் என்று நினைச்சு திட்டங்கள் போடணும். ஒருக்கில் நேபாளத்தில் ஜோர்ஜ் ஒருவர் சொல்லுகிறார், ஐயா ஊழியர் பண்ணி கொண்டிருந்தார், கேஷியராக இருந்தது. எபனேஸ்வர் சுந்தரராஜன் சொல்லுகிறார், ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊழியர், அவர் இன்ஜினியரிங் வேலை ராஜினாமா பண்ணி ஓய்வு சேர்ந்து விரும்புகிறார். அவர் தான் கேஷியர். அவர்களுடைய போய் தான் கேஷ் வாங்கி யாராவது போகணும். எவ்வளோ வேணும், என்ன பர்பஸ், பேர் என்ன, இது மூணு காரியம் கேட்டுட்டு தான் அந்த எபிரேஸ்வர் சுந்தரராஜ் காசு கொடுக்கும். அப்போ ஜோர்ஜ் ஒருவர் அவருக்கு 2 ரூபா தேவை. எத்தனை ரூபா தேவைப்படுது, எத்தனை ரூபா தேவைப்படுது, 2 ரூபா தேவைப்படுது. அவரை கையில் காசு இல்லை, கேஷ் கொண்டு போய் வாங்கணும். அதனால இது எபிரேஸ்வர் சுந்தரராஜ் அவரை பண்ணிக்கிறார். அவர் கேட்டார், உங்க பேர் என்ன? ஜோர்ஜ் ஒருவர் சொன்னார். ஆனால் அவருக்கு உண்மையான பவுண்டர் எபிரேஸ்வர் சுந்தரம் தெரியவே தெரியாது. எவ்வளோ வேணும், 2 ரூபா வேணும் கொடுத்துச்சு. எதுக்கு வேணும்னு கேட்டேன். ஒரு சைக்கிள் எடுத்து டவுன் எல்லாம் வந்து சுற்றி கரங்கி ப்ரேயர் பண்ணிட்டு வருது. ஆமென். அந்த நைட்டில் அவர் கொடுத்த செய்தி, ஒரு கப்பல் வாங்கினே அவன் விசுவாசத்தை இருக்கிறது. எத்தனையோ கோடி ரூபாய் விலையுள்ள ஒரு கப்பல், அது பண்ணி தான் நைட்டில் வச்சு பண்ணிட்டு. அவர் ஒரு கப்பல், அவரோட வாழ்க்கையில் 4 கப்பல்களை ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி நாங்கள் பிலிமே அந்த ப்ரொஜெக்டர் இன்னைக்கு அவருடைய எக்ஸிபிஷன் அவருடைய டேபிளில் வச்சிருக்கிற பார்த்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு கண்ணு ஒன்று காணுகிறத வச்சு திட்டங்கள் போடுகிறதில்ல. தேவன் யாரென்று நினைச்சு திட்டங்களை போட வேண்டும். இங்கே இருந்து மணி மணிகளாக, அதை தான் இந்த படத்தின் 2 எண்டில் 2 ஒரு ட்ரெயின், குட்ஸ் ட்ரெயின். இப்படம் ஆத்தியம் வரைச்சது ரவி, ரவி அபிராவை பற்றி பாருங்க. ஆளு சின்ன ஆடல் இருந்தப்போ இங்க ராமேஸ்வரம் பாம்பன் இருந்துச்சு. இந்த தர்ஷன கிளியராய் கடத்தப்பட்ட ராமேஸ்வரத்திலே இருந்து ட்ரெயினில் மணிகள் இந்தியில் எல்லா பகுதிக்கும் போகிறதா, அது அப்படியே விசுவாசிங்கள், அதுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், அதுக்காக ஒழியுங்கள். பெரிய வன் காரியங்கள் கர்த்தர் சொன்னது போல. ஞான அண்ணாச்சி ரொம்ப ரோடு போற மக்கள் எங்களை சேட்டை கண்டு யார் ஜெயிக்கும் காணுறதுக்கு ஆளுகள் அந்த ரோட்டை நிற்பார்கள். அது நிற்கிறது காணப்ப எங்களுக்கு வாசி திரும்ப கூடும், ஐராட்சியம் கூடும். இதெல்லாம் பண்ணியதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப வெக்கமாக இருக்கு. எங்கள் அருமையான பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, அம்மன் கஷ்டப்பட்டு, அப்பா கஷ்டப்பட்டுச்சு. எங்களுக்கு ஊர் மக்கள் போட்ட வட்ட பேர் ஏலியிட மக்கள் வட்ட பேர் ஏலியும்
காரியே ஏழைக்கு நான் ஆமக்கள் அதே மாரி எங்களுக்கு போட்டார். நாங்கள் நான் ரெண்டு ஆமக்கள் அப்போ பாஸ்டர் ஊழியர் ஆமே அது அந்த கத்திரங்களை ஆச்சரியமாக விடுதலை சத்யதாஸ் பாஸ்டர் தியாகத்துக்காக கடின உழைப்புக்கான ஜபத்துக்காக இன்றைக்கும் நாங்கள் நன்றி விடவில்லை. ஆமே மிஷனரியாக கடந்தவர் செய்த சேவர் அவருடைய சேவர் அவருடைய கடன் ஞங்கள் எல்லாம் உடம்பில் அன்றைக்கெல்லாம் பருக்கள் வரும் அவர் கைகொண்டு கழுகி சூடு வெள்ளம் கொண்டதெல்லாம் துடைச்சி மெடிசன் எதுவுமே இல்லை எண்ணெய் போட்டு கோழியோட தூவல் கொண்டு எண்ணெய் எல்லாம் போட்டு எங்கள் எல்லா சண்டை ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு நாங்கள் சத்தியத்தை கேள்வி கட்டுரையாக்கி சிறுதிலே ஆண்டவருக்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணப்பட்டோம். நாங்களெல்லாம் சண்டை ஸ்கூல் படிக்கும்போது அவர் தான் சண்டை ஸ்கூல் டீச் பண்ணுறோம் அவருக்கு டெய்லி ஜெபிக்க ஆண்டவர் இவர் எல்லாம் மிஷினரை வாக்கணமே சொல்லி ஜெபிப்பார்கள். சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாலே அவரை கீழே படித்த அனைத்து ஸ்டூடெண்ட்டும் மிஷினரி எனக்கு பரப்ப வேண்டும். ஆமே அதுலேயே வளர்ந்து வரும்போ ஞான் ஹைஸ்கூல் வித்தியாபாசம் முடிஞ்ச உடனே ஓய்வு சேரணும் என்று ஆசைப்பட்டு ஓய்வு சேரணும் அது கிட்டத்தட்ட 6 வருஷம் அதில் ஊழியம் பண்ணி அதில் இருந்து நாட்டுக்கு நடந்து வந்து திருமணம் முடிச்சு அதன் பின்னாலே தேவன் வந்த பாரம் சுவிசேஷம் கேட்காத இடங்களில் போய் சுவிசேஷம் வேலை செய்யணும் எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய நெருப்பை போகிற மக்களுக்குள்ளேயும் இம்பாக்ட் பண்ணணும். அதுக்காக அண்ணன் சபை அர்த்தம் அண்ணன் சபையிலிருந்து ஒரு சில வாலிபர்கள் அங்கன் தேவனேஷன் அருள் யேசுதாஸ் இப்படிப்பட்ட அநேக சகோதரர்களை கடத்தியிருந்து கொண்டு போய் அவர்காக சுவிசேஷ அறிகிடந்துள்ள ஆ ஒரு நஷ்டப்பட்ட ஆத்மாக்களை பற்றிய ஒரு பாரம் ஒரு உள்ளத்தில் கொடுக்க அவரை என் கொண்டு நடந்து ஒழித்து பண்ணி வைக்கும். அதில் எத்தனையோ தடவு மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிகளை அவரை மாற்றி தடவை ஞான நின்று கொடுத்துருக்கேன் அடி கொடுத்துருக்காங்க. அதனாலே அவரை அடிச்சிருந்தால் ரொம்ப ஊர்ஜிதமாக அடிச்சிருக்கும் சூடாக ஆள் வேலை ஆயுதோட்டு கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருக்கு. அப்படி அநேக தடவு அநேக சகோதரர்களை அவரை கொலை பண்ண திட்டம் போட்டு அடிச்சு அடிகளில் இருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன். கருத்திருக்க மகமே விடாவா ஆமே ஒருக்கள் என்னை அடித்து அந்த இடத்துல இருந்து இந்த ஊர் திரைக்கு ஒரு ஆள் வந்தார். வந்து சொன்னார், ஐயா நீங்கள் உயிரோடு இருக்கிறாருன்னு திறக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் சொன்னேன். என்கிட்ட என்னாச்சு, இதே இடத்தில் உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 1-2 வாரம் முன்னாலே ஒரு ஆளை அடித்து வீட்டுக்கு போயிட்டு ஆள் இறந்துச்சு. நீங்கள் உயிரோடு உண்டோ இல்லைன்னு தேடுறதுக்காக தான் வந்தேன் சொன்னேன். நான் சொல்லி கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க திரும்ப வரப்போகிறேன்னு சொன்னேன். ஆமே தேவன் அசாதாரணமான விசுவாசத்தின் தைரியத்தை அது கஷ்டத்தை கிருபை கூடி இருந்ததுனால அது எல்லாம் அழைக்கப்பட்டது. எது எதிர்பார்த்து கொண்டு ஊழி பண்ணுவாங்க, இது ஒரு காணிக்கையோ ஏதாவது கிடைக்கும் அப்படிப்படி எடுத்துக்குவோம் என்பதல்ல. எல்லாரும் சூழ்நிலை வரையிக்கணும் தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். ஆமே ஆமே அப்படி நாங்கள் அங்கே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியதுனால் எந்த வருமானமோ இன்பமோ இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறதற்கு அது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாய் மாறிட்டு அங்கேயே நாங்கள் விசுவாச வாழ்க்கை என்ன இல்லை நாங்கள் கொஞ்சம் நன்றாய் ட்ரைனிங் எடுத்து தான் நாங்கள் வாழ்க்கை வாழ்க்கை எங்கள் பிளாமரங்கள் மாமரங்கள் எல்லாம் வெட்டி முடிச்சு நல்லதெல்லாம் சட்டை காய்க்க வேண்டி வரங்கள் அதையெல்லாம் சுவிசேஷம் ஊழியத்துக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு எல்லாம் செலவு பண்ணுவோம். அந்த நாடுகள் இன்னைக்கு உள்ளத்தில் தெரியும் ஏதோ ஒரு இடத்துக்கு கருத்தை நான் கொண்டு போகிறேன். தேவன் சில தர்சனங்கள் காட்டினார். ஒன்று நம்முடைய இடத்தை விட்டு கிழக்கு தேசத்தைக்கு அனுப்புவதற்கு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சோம். திசைமுள்ள பகுதிக்கு அனுப்பலாம் என்று மனசு யோசித்தேன். கொஞ்சம் தான் சென்றது தேவன் வேறொரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனத்தில் சின்ன சின்ன சாமிகள் வயர் பொந்து எல்லாம் மற்ற சாமிகள் அரை துணி கட்டிய சாமிகள் என்ன அப்படியே அப்படியே நிற்கணும். அவர்களிடையே கூட என் அப்படியே பிரயாணம் பண்ணுறோம். தோல் ஷோல்டர் பிரயாணம் கையில் என் டிராக்டர் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் பங்கு ஏதோ ஹிந்து மக்கள் நிரம்பி இடத்துக்கு கருத்து அனுப்பலாம். ஆமே ஏ
என்று என் மனசில் எண்ணம் வந்துச்சு. அதுக்கு பின்னாலே தீர்க்க தரிசனம் மூலமாக திட்டமாக ராமேஸ்வரம் போ என்று ராமேஸ்வரம் தரிசிக்கொண்டு இடங்களை பற்றி கற்று பேசுகிறேன். அந்த டைமில் தான் திட்டம் துளியுமாக 200 ரூபாய் அதனுக்கு கிடைக்கும். பணம் அனுப்புறது ஜோய் கூட்டி சோற்றாளிக்க அப்பணம் ராமேஸ்வரம் போக என்று கர்த்தருடைய குரல் வரப்பட்டது. ஆமே. அந்த நாடுகளிலும் நாங்கள் படுக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லா சாமான்களும் வாங்கி அதுகொண்டு சாமான்களை எல்லாம் கொண்டு வச்சு படுத்து கிடந்தால் தூக்கம் வராது. அரசு சாமான திருடிட்டு போய் அனுப்பிச்சு ஆனால் இடைக்கிடைக்கு கண்ணு முசிட்டு வாங்க. அதனால எங்கேயும் படுக்கிறதும் கிடக்கிறதும் எங்களுக்கு ஒரு பெரிய காரியம். எங்களோடு கூட சரோஜும் திருமணம் முடிச்சு ஒரு வாரம் சென்று பின்னாலே ஈ ஊழியத்தில் அவளும் கூட வர அவள் மனசு வைத்தார். அதுக்காக வந்திருக்கிறார். ஆமே. கற்று ஒரு பிள்ளை தந்தார், 2 பிள்ளை தந்தார், 3 பிள்ளை தந்தார். அவருடைய ஃபர்ஸ்ட் டெலிவரி டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ரத்தம் பிரேனில் கேறி அவருடைய சோயா ஓரமாக தூக்கம் இல்லாமல் பல ஹாஸ்பிட்டல் 5 ஹாஸ்பிட்டல் மாறி மாறி கொண்டு சென்றார். 7 எலக்ட்ரிக் ஷாக் அவருக்கு கொடுத்து டாக்டர்மார் கடைசியில் போட்ட விதி அவர் ஷாக்கு வர ஒரு பைத்தியக்காரி அறிவார். மகனை பார்க்கும் நாடுகள் வழிபோக்கர் வந்த மக்கள் போய மக்கள் போன்ற யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளை கொண்டு போது அவரையெல்லாம் கூப்பிட்டு அவரோட மூத்தாக்கா அவரோட பால் கொடுக்கும் அப்படி அநேகண்ட பால் குடிச்சு வளர்ந்தாங்க மொத்தமாக. ஆமே. ஆ டைம்களிலும் பெரிய ப்ரோக்ராம் போகிறது மீட்டிங் எந்த ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணவில்லை. நான் தேவனுடைய காரியத்தை நன்றாய் பார்க்கணும். இந்த காரியத்தை தேவன் நன்றாய் பார்க்கணும். அதுபோல ஆஸ்பத்திரி கழிவுற்ற நான் வீட்டில் கொண்டு வச்சு ஜெபித்தோம். அண்ணாச்சி சத்யதாஸ் அவருடைய அப்பா அவர்கள் பல மக்களும் உண்மையாய் மனம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அற்புதமாய் விடுதலை கொடுத்து இன்றைக்கு கம்ப்யூட்டர் பிரைனே கொடுத்துருக்கிறார். எத்தனை ஃபோன் நம்பர் தேவையில்லாத அவர்களுக்கு கேட்டு பைபிளின் ரெஃபரன்ஸ் எந்த கொண்டு சார் அவன் கேட்டாலே போது அப்படியே சொல்லி இன்னடுத்து என்ன இடத்துக்கு தேவன் ஆவர் மாற்றத்தை கொடுக்குறார். நடக்க பிரஸ்தானங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு புது எதிர்ப்பாய் இருந்த எல்லாம் செய்ய கர்த்தர் அவளை வெளிப்படுத்தும். நாங்கள் செய்தாலும் இந்த பிறகு உள்ள டீம் ஆளுகள் எல்லாம் உச்சமாக இங்கே கடந்து வந்தோம். பாம்பன் என்ற இடத்தில் நாங்கள் 200 ரூபாய் இந்த தீவுக்கு பிரயாணம் பண்ணி வந்தோம். ஒரு மனுஷன் அழைச்சு வரவில்லை, கடவுளால் அனுப்பப்பட்டு நாங்கள் பாம்பனில் வந்து நாங்கள் அந்த இடத்தில் ஒரு மீன் ஷெட்டில் போய் தங்கியிருந்தீங்க. காலையில் 6 மணிக்கு நாங்கள் ஷெட்டை பார்க்கறதுக்கு கிடச்சிடும். வந்து இறங்கிய ரயில்வே பிளேட்ஃபார்ம் பார்க்கறதுக்கு கிடச்சிடும். ரயில்வே பிளேட்ஃபார்மில் எங்கள் எல்லா சாமானங்களையும் வச்சு ஒரு அரசு மரம் அதை எங்களுக்கு கொடை அதன் கீழே உட்கார்ந்துருக்கிறோம். நல்ல குளிர் காற்று மனைவி சாரி கொண்டு பிள்ளைகளை எல்லாம் அப்படியே மூடி வச்சுக்கொண்டு எலி குஞ்சுங்களை போல வச்சுக்கொண்டு இருக்கிறோம். 3 குட்டிகளையும் ஆமே அவளே கருமே. எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும் என்று தெரியும். அதை சமாளிக்க சில ஏற்றெடுத்து நாங்கள் கடந்து வரோம். அப்படி ஓரோ விசுவாசியும் இயேசுவின் ஒரு சிஷ்யன் அப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமே சொல்லுங்க. எப்படி நன்றாய் ஜீவித்து பரலோகம் போக வேண்டும் என்பதல்ல, இயேசுவின் சித்தத்தை பூமியில் செய்ய வேண்டும் என்று ஒரு மன தைரியம் நமக்கு வர வேண்டும். அங்கே இருந்துட்டு அங்கிருந்து எங்களை கிளம்பி விட்டுச்சு. நிறைய ராமேஸ்வரம் ஒரு சத்திரத்தில் வந்துச்சு. அங்கே இடம் தரவில்லை, வேறு சத்திரத்தில் போயிட்டு அங்கே நாங்கள் தங்கியிருந்த போதுதான் எங்களுக்கு பிரசவ வேதனை சுரேந்துக்கு வந்துச்சு. எங்களுக்கு வரவில்லை, சர்வத்துக்கு வந்துச்சு. ஆமே. ஆமே. எங்களுக்கு கைகொடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் தமிழ் பல தவறுகள் வரலை, கிராமர் மிஸ்டேக் வரலாம், புள்ளிங்க ஸ்ட்ரீலிங்க மாறலாம், அது கொஞ்சம் புறத்து கொள்ளுங்க. ஆ
பேரை நம்பி தொடங்குகிறார். ஆமென். எல்லா வல்லமைகளும் அதிகாரங்களும் வானதூதர்களும் எல்லாம் இயேசுவுக்கு கீழ்பட்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கு அரசாணுகிறார். அவர் வலியும் அவன் அவன் யார் என்னோட ரெவலேஷன் இயேசுவே இருக்கிறார். வந்தவர் ஈட்டியா
மனுஷனை குத்தினார்கள். அந்த இடத்துல அவர் இறந்தார். நாலு பேரையும் குறைச்சு அவருடைய பிளைன் எல்லாம் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணார். இது தெரிஞ்ச மனைவி சில ஆண்டுகள் கழிஞ்சதும் அதே ஏறி மிஷின் ஃபீல்டாக செலக்ட் பண்ணி அவருடைய மிஷினரியாக ஆமே கொலை பண்ணி ஆள் மானசந்தப்பட்டார், ஸ்நானப்பட்டார். கொலை பண்ணி ஆளுடைய கையில் ஸ்டீவன்னா இவருடைய மகன் ஸ்நானம் பண்ணார். இவருக்கு திரி அமைதியை சுவிசேஷம் வளர்கிறது என்பது எதிர்த்து நின்று செய்ய வேண்டும். சரண்டர் பண்ணி இயேசுவின் அன்பை காட்டி நம்ம செய்ய வேண்டும். அந்த இடத்தில் இயேசு என்றால் என்ன செய்யுமோ அதை நம்ம செய்ய ஆமே. அது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றி. ஆமே ஆமே. பிற வீட்டு பேர்ல இருக்கிறாங்க. ஆதி காலம் முதலே நம்ம ஆதி விசுவாசம் நம்ம காரியங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும். எத்தனையோ சோதனைகளோட நடுவில் கர்த்தர்கள் நிந்தர்கள் அவமானங்கள் கஷ்டதங்கள் பட்டினிகள். ஆனால் இவ்வளவு எப்படி மக்கள் உருவாக்குறதோ இதே போல ஏது ராஜ்யத்தில் என்றால் அவருடைய பணத்தை வசூலிக்கிறது அல்ல, அவருடைய ஒரு கூட்டம் மக்களை சிஷியர்களாக்கி மாற்ற கர்த்தர் கருவி. ஆமே. வெளிநாடுகளுக்கு போயாலும் பணத்தை பற்றி பேசுறது அல்ல செய்யும், சத்தம் கேட்கிற மக்களை இயேசுவின் சிஷியர்களாய் மாற்றும். மிஷன் வேலைக்கு வேண்டி கடந்து செல்லணும். ஆ ஒரு தாக்கத்தை கொடுக்கிறதில் கர்த்தர் ரொம்ப சந்தோஷம். ஆமே. இடையே கர்த்தர் சொன்னார், ஒரு தர்சனத்தை காட்டினார். தர்சனம், அந்த தர்சனத்தில் கர்த்த மக்கள் முடியெல்லாம் தர சுருண்ட முடி, ஆப்பிரிக்க மக்களை போல சுருண்ட முடி. சில முடிவு ட்ரெஸ் போட்டு சில முடிவு ட்ரெஸ் போடாமல் இவர்கள் தங்கிறது. இவ்வலிய விவரம் விவரத்தின் மேலே சங்காடம் கட்டி அதில் வீடுகளை வச்சு தங்குற மக்கள். வெள்ளம் வர சங்காடம் கொண்டு போகணும், வெள்ளம் தாழப்போ அந்த சங்காடம் வீடு கொண்டு தாழும். இது ஞான் பார்த்தோடு இருக்கும் ஒரு சத்தம். என்ன சத்தம் மனசிலாய் பிலிப்பீன்ஸ் என மக்களுடைய இடையில் போய் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் ஞான் செய்ய விரும்புகிறான் என்று முடிஞ்சு. எப்படி போறது? ஒரு நாடல்ல பிலிப்பீன்ஸ் என்பது 7700 ஐலண்டுகள் தீவுகள் சேர்ந்ததுதான் இஃபிலிப்பீன்ஸ் நாடு. அதில் எங்கே இருக்குது இந்த இந்த குரூப் எங்கே இருக்குது யாருக்கு? ஆனால் பல ஆண்டுகள் ஜபிச்சு கொண்டே இருந்தோம். அந்த ஜபிக்க எழுதி வச்சுக்கொள்ள அதில் பிலிப்பீன்ஸ் என்னோட வரும் அதை வருது. அது பல ஆண்டுகள் ஜபிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஒரு 2-3 மாசத்துக்கு பிலிப்பீன்ஸ்ல இருந்து ஃபோன் கால் பாஸ்டர் இங்கே கொஞ்சம் ஊழியக்காரர் இருக்கு அது எப்படி பாடுபட்டு ஊழிய செய்யணும் அந்த கிளாஸ் எடுக்க வர முடியுமான்னு கேட்டார். நான் சொல்லி அதுதான் என்ன அழைப்பு ஆமே. அவர் சொல்லி ஒரு டிக்கெட் அனுப்பணும். சரி டிக்கெட் ஞான் விட்டு ஞான் வந்து செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன மக்கள் நதியில் சங்காளத்துக்கு மேலே வீடு வச்சு ஸ்டேபிள் எடுத்து என்ன கொண்டு போக முடியுமான்னு கேட்டார். சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. இதை சொல்லி ஒரு விஷயங்களை போன் பண்ணி கேட்டுச்சு. இந்த மாதிரி என மக்கள் இடையில் நான் ஊழியப்பட்டிருக்கிறேன். அவருடைய இடையில் வந்து ஊழிய பண்ண ஏதாவது ஊழியக்கான அனுப்பி வைக்க வேண்டும். அது கரெக்ட் கனெக்ஷன் ஆகி போகிறதுக்கு பிரயாணம் இல்லை. பிரயாணத்துக்கு வண்டி வாகனங்கள் போகாது, காட்டுக்குள்ள கூட தான் போகணும். சரோஜமும் ஆனகனை மாதிரி பேட்டு போட்டு தான் பிரயாணம் பண்ணணும். அதில் போக முடியாது, வித்தியாசமாக இருக்கும். அது போட்டு அது நதி பள்ள பள்ளத்தாக்கு இதிலிருந்து இணையக்கூடிய எல்லாம் உள்ள பிரயாணங்கள் அந்த இன மக்களை கண்டுபிடித்து 7700 ஐலண்டுகள் அந்த இன மக்களை கண்டுகூட கலந்து வைத்தார். சொல்லுகிறது அசாத்தியம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. எல்லாம் சாத்தியம் தெய்வம் தேவனுக்கு.
நாம் சாத்தியம். மனுஷர் கைவிட்டார், யாரெல்லாம் இது முடியாதுன்னு சொன்னார், தேவனால் எல்லாம் முடியும். ஆமே. இதே சுவிசேஷ குரலை ஏற்றெடுத்து, இவர் சலஞ்சை ஏற்றெடுத்து, மிஷினர்களாகி போக அர்ப்பணம் பண்ணுறதுக்கு மக்கள் முன்னால் வந்தார். அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம், அது கர்த்தருக்கும் சந்தோஷம். கடுகளை முழுவதும் ஆண்டவரே, நீ என்னை எந்த இடத்துல அனுப்பியால் மிஷினரி ஒழிட்டு போக ஞான தாயா, இந்த இடத்தில் தேவன் அனுப்பிப்போம் வர, நாங்கள் தயாரானதுதான் தான் என்று கொள்ள இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கூட கண் முன்பாக கற்றுக்கொண்டு இருக்கிறார். இதற்கு பிறகில் என்னோட கூட ஊழியம் பண்ணிய மக்கள், சகோதரர்கள், ட்ரைனிங் கொடுத்தவர், கடினமாய் உழைத்தார், நமக்கு பிறந்த மக்கள், மருமக்கள், அவர் இதற்கு பிறகில் கடினமாய் உழைத்தார். நீங்கள் அந்த ஒரு அர்ப்பணிப்பில் வருவோம், உங்களை உதவி செய்ய அநேக கரைகளை கருத்தர் முன்னாலே கொண்டு வருவோம். விரும்புகிறார்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக இருக்கிறோம் நாற்பதாமத்தை திருவிழாதவர்கள் கொண்டாடுவது கொஞ்சம் வேறதான் வந்திருக்கிறோம் என்றால், ஒரு சில மக்களுக்கு ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கத்தாயா, எங்க அனுப்பியாலும் நான் போகத்தாய், அப்படி உப்பு கொடுக்கிற மக்களுக்கு தான் மீட்டிங் சக்சஸ் ஆகி முடியும். தைரியமாக கைகளை சொல்லி காட்டுங்கள். இன்றைக்கல்ல, சிலவ நாளே அல்ல, சிலவ அஞ்சோ பத்தோ வருஷம் சென்று பின்னாலே உங்களுக்கு அந்த அழைப்பு வரலாம். கை நோக்கி வர அப்படியே இருக்கிறது. உங்களுக்காக சகோதரி மக்களும் 10 பேரை
இருபது பேர் முப்பது பேர் அந்த மாதிரி திட்டம் போட்டு தீவின் எல்லா பகுதியிலிருந்து தேவாதி தேவனை வணங்கு ஆராதிக்கு போற்று உயர்த்து உங்களுடைய சமூகத்தை காத்திருக்க ஸ்தோத்திரம் கொடுத்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக வெள்ளிக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படின் தியாகத்திற்காக சாக்ரிஃபைஸுக்காக ஸ்தோத்திரம். இதுக்காக டொனேஷன் பண்ணிய மக்களுக்காக ஸ்தோத்திரம். இரவென்று பகலென்று ஒவ்வொரு காங்கிரீட்டிலும் நாங்கள் ஊக்கமாக ஜெபித்த ஜெப வீராங்கனைகளுக்காக வீராங்கனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபாஸ்டிங்கோடு எத்தனையோ நாடுகள் போராடி ஜெபித்த சரோஜத்திற்காக ஸ்தோத்திரம். அனைத்து மக்களும் உங்களுடைய கரங்களில் நாங்கள் தருகிறோம். வந்திருக்கிற குழுவை நீர் ஆசீர்வதியும் இந்த பிரேயர் எல்லா வாரமும் நடக்கும்படியாக ஆண்டவர் ஊக்கமாய் ஜெபிக்க புது புது மக்கள் இதுக்குள்ளே கடந்து வர உதவிசெய்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எல்லா முழங்காலும் மடங்கணும், எல்லா நாவும் யேசு கர்த்தாவை ஏற்று பறக்கணுமெங்கில் இன்னத்தை நம்முடைய பிரவர்த்தனை போரா, நம்முடைய கமிட்மெண்ட் போரா, நம்முடைய டெடிக்கேஷன் போரா, நம்முடைய தியாக ஜீவிதம் போரா. யேசுவே ஒன்று கூட ஞங்களை தொடணுமே. லோகமாம் கம்பீரா வாரூதியில் விஸ்வாச கப்பலேலோடி லோகமாம் கம்பீரா வாரூதியில் விஸ்வாச கப்பலேலோடி நித்யா வீடொண்டுண்ட வீடையே கர்த்தரோடு கூட விஸ்ரமிப்பார். நித்யா வீடொண்டுண்ட வீடையே கர்த்தரோடு கூட விஸ்ரமிப்பார். സമർപ്പിക്കുന്നു. ഒരു സമയത്ത് നിങ്ങൾ അഗ്നി പോലെ ജ്വലിച്ച ഒരു വ്യക്തിയായിരിക്കാം, ഇപ്പോഴത് മങ്ങിക്കിടക്കുകയായിരിക്കാം. ഒന്നുകൂടെ കർത്താവിനെ ഉപയോഗിക്കണമേ. ആ സമർപ്പണമുള്ളവർ നിങ്ങളുടെ പൊക്കിയ കരവുമായി മുന്നോട്ട് കടന്നു വരാം. ഇതിന്റെ ഫ്രണ്ട് സ്റ്റേജിലേക്ക് കടന്നു വരാം. പൂർവവേദാക്കേളാം അപ്പോസ്തല ദൂരവേദശ്രീ ഭാഗ്യനേശം അപ്പോസ്തല ദൂരവേദശ്രീ ഭാഗ്യനേശം ആകയാൽ ചേരമെന്നെന്നിലാവ അന്യരെന്നെന്നി ലോകമതിൽ ആകയാൽ ചേരമെന്നെന്നിലാവ അന്യരെന്നെന്നി ലോകമതിൽ യാത്ര ചെയ്യും ക്രൂശേനോക്കി രക്ഷകരായ അന്ത്യശ്വാസം.
Yeah.